வணக்கம் நண்பா இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வெப்பூர் சண்டை சேவல் அதாவது வெத்துக்கால் சண்டை சேவல் நிறங்களின் பெயர்கள் இந்த வெத்துக்கால் சண்டை சேவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய நிறத்தை வச்சு தான் அந்த சேவலை வந்து வகைப்படுத்துவாங்க இந்த நிறத்தை பார்த்திங்கனாக்கா மொத்தம் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் வந்து இந்த நிறத்தை உறுதுமொழி சொற்களான தும்மரு யாக்கொத்து கதர் யாக்கொத்து ஜாவா கதர் ஜாவா இந்த மாதிரி வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க இன்னும் ஒரு சில இடங்கள்ல நம்ம தமிழ்மொழி சொற்களான சாம்ப கருஞ்சவலை சாம்பச்சவலை வளைவி கரும் வளைவி இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துவாங்க குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்களில் இந்த தமிழ் சொற்களை கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்துவாங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிவக்குழி வளர்க்குறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பாத்தீங்கன்னாக்கா புதுசா சிவக்குழி வளர்க்குறவங்களுக்கான ஒரு பதிவு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கனாக்கா யாக்கோத் இதை தமிழில் வந்து செவலின்னு சொல்லுவாங்க அல்லது சிவப்புன்னு சொல்லுவாங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தும்மர் யாக்கோத் இதை தமிழில் சாம்பச் சொல்லுவாங்க அடுத்த நாண் பார்த்தீங்கனாக்கா கூத் இதை தமிழில் கருஞ்சவலைன்னு சொல்லுவாங்க அடுத்த என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஜாவா இதை தமிழில் வளைவின்னு சொல்லுவாங்க அடுத்த நாண் பார்த்தீங்கன்னாக்கா பால் ஜாவா அல்லது வெலூர் ஜாவா இதை தமிழில் பால் வளைவி அல்லது வெலூர் வளைவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா கதர் ஜாவா இதை தமிழில் கருண் வளைவின்னு சொல்லுவாங்க அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா துமர் ஜாவா இதை தமிழில் சாம்ப வளைவின்னு சொல்லுவாங்க அடுத்தணு பார்த்தீங்கனாக்கா சீத்தா இதை தமிழில் சீத்தா புலின்னு சொல்லுவாங்க அடுத்தனான்னு பார்த்தீங்கன்னாக்கா பீலா அடுத்தணு பார்த்தீங்கனாக்கா டுமர் பீலா இதை தமிழில் சாம்ப பீலான்னு சொல்லுவாங்க அடுத்த நாண் பார்த்தீங்கன்னாக்கா செங்கீரி அடுத்த நாண் பார்த்தீங்கன்னாக்கா கருங்கீரி என்னன்னு பார்த்தீங்கனாக்க கதறு இதை தமிழில் கருப்புன்னு சொல்லுவாங்க அடுத்த நான் பார்த்தீங்கனாக்கா வெளூர் தும்மர் இதை தமிழில் வெலூர் சாம்பன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா தும்மர் இதை தமிழில் சாம்பன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா நூரி இதை தமிழில் வெள்ளை அல்லது நூலான்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா அப்ரோஸ் அல்லது அப்ரீஸ் சொல்லுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா பொட்டைமாரி இந்த பொட்டைமாரி சேவலோட உடல் வகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அச்சல் ஒரு பொட்டைக்கோழியோட உடலமைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பார்க்குற நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகும் இது பொட்டையாக சேவலன்னு கன்ஃபியூஸ் ஆகும் அந்தளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இது பொட்டை மாதிரி இருக்கனால தான் இந்த சேவலோட பேர் பார்த்திங்கன்னா பொட்டை மாதிரி சேவல் இந்த பொட்டைமர் செவலில் நிறங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா நிறங்களுமே இந்த பொட்டைமர் செவலில் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒத்தரங்கான சுத்த கருப்பு சுத்த சாம்பார் இந்த மாதிரி நிறங்கள்ல நம்ம அதிகமாக பார்க்கலாம் அது மாதிரி நம்ம பொட்டைக்குழியில் மட்டுமே வரக்கூடிய அந்த கச்சாரங்கு நாற்றங்கு இந்த மாதிரி கலருமே இந்த பொட்டைமர் மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுனாக்க நம்ம தமிழ் மரப்பு யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க